சர்வதேச நிதி சேவை மைய ஆணைய மசோதாவின் பின்னணியில் இந்திய பெருமுதலாளிகளுக்கு உலக சந்தையை விரிவுபடுத்தவும் இந்திய முதலாளிகளுக்கு பன்னாட்டு முதலாளிகளாக மாற்றுவதற்கான பாதையை விரிவுபடுத்தவுமான ஒரு பின்னணி கொண்ட ஒரு மசோதா. நீண்ட காலமாகவே சர்வதேசிய நிதி மூலதனத்தினுடைய நிர்பந்தம் இத்தகைய ஒரு மையத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் இருந்தது என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு இந்த மசோதா முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவில் ஏறக்குறைய 14 சட்டங்கள், ரிசர்வ் வங்கி சட்டம், இன்சூரன்ஸ் சட்டம், வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் உள்ளிட்ட 14 சட்டங்களில் திருத்தங்களை இந்த மசோதாவில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இவைகள் அனைவற்றுக்கும் மேலாக இந்த ஆணையம் நிறுவப்படுகிறது. அதிலும் மிக முக்கியமாக கிளாஸ் 25 மிக ஒரு ஆபத்தான பிரிவாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் அது சிபிஐயோ இடியோ அல்லது ஊழல் தடுப்பு சட்டங்கள் எதுவுமோ இவற்றை விசாரிக்கவோ அல்லது இதன் மீதான கேள்விகளை எழுப்பவோ முடியாத அளவுக்கு ஒரு உச்ச அதிகார அமைப்பாக இந்த ஆணையத்தை நீங்கள் நிறுவுகிறீர்கள். உண்மையில் 1999 ஏற்பட்ட தெற்காசிய நிதி நெருக்கடி, 2008 ஏற்பட்ட உலக மூலதன நிதி நெருக்கடி, இந்த இரண்டு நிதி நெருக்கடியிலும் இந்திய சந்தை, இந்திய நிதி மூலதனம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாமல் இருந்ததற்கு இரண்டு அடிப்படை காரணங்கள். ஒன்று, இங்கே இருந்த வலிமையான பொதுத்துறை. இன்னொன்று, நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துகிற இதை போன்ற சட்டங்கள். இந்த இரண்டு வகையில் தான் மிக முக்கியமானது. ஆனால் இந்த சட்டங்களை எல்லாம் தகர்ப்பதன் மூலம் அல்லது இதற்கெல்லாம் விதிவிலக்கான அமைப்புகளை உருவாக்குவது உலக அளவிலேயே மூலதனத்தின் உலக அளவிலேயே பெரும் ஆபத்தானது என்பதற்கான பல கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு ஆர்பிஐ உள்ளிட்ட அனுபவம் பெற்ற நிதி நிறுவனங்களுடைய ஆலோசனைகள் பல மட்டங்களிலும் கேட்கப்படுவது தவிர்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் தேர்தல் பத்திரம் உள்ளிட்ட விஷயங்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிற ஒரு சூழலில் இது போன்ற ஒரு ஆணையத்தை உருவாக்குவதில் இன்னும் கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும். இந்த மசோதாவை தேர்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.